யார் திருவடியை போற்ற வேண்டும் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மன உளைச்சல் வரும். சோ உன் செய்த நல்வினை இல்லை, புண்ணியம் இல்லை, புண்ணியவான் திருவடியை போற்றுங்கள், அனைத்தும் பெறுங்கள்லாம். இதுதான் உண்மன வார்த்தை. புண்ணியவான் திருவடியை போற்றுங்கள், வறுமையெல்லாம் வாழ்வு பெறுங்கள். ஞான வாழ்வுக்கும் பொருள் வேண்டும், இல்லாதத்தானுக்கு பொருள் வேண்டும். பொருள் வேணும் அல்லவா, இல்லாட்டி என்ன செய்வோம் போவோம்? வெறுங்கை முளம் போடுமான்னு ரொம்ப அன்பாக பேசுவாண்ணா, பேசியது கிடையாது. ரெண்டு சாப்பாடு போட்டு பண்ண வேணும் இல்லை. அப்போ பொருள் வேணும். ஆசான் தான் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வரு செல்வனில் பெறு வேண்டுமா? ஓம் அகத்தி சாயினமா, ஓம் அகத்தி சாயினமா, ஓம் நந்தி சாயினமா, ஓம் திருமூல தேவாயினமா, ஓம் கரூர் தேவாயினமா, ஓம் ராமலிங்க தேவாயினமா, ஓம் திருஞான சம்பந்த தேவாயினம். இப்படி சொன்னால் என்ன, எவ்வளோ நட்டம் வளர்ச்சி வச்சு ஊற்றுறோம். இந்த வாய்ப்பு நினைக்கும் போதே வருவாங்க அவங்க. நினைக்கும் நினைக்கும் நினைப்பு ஒரு தம்மையினார். திருமலை தேவாயன் திருமலை அவர் ஒரு சமயம் அவர் சமாதியாக பார்த்தார். சமாதியாகும் போது, ஐயனே நீ எல்லாம் இது சமாதியாகிட்டேங்கிறான். நான் இங்கே தான் இருக்கிறேன், கால் கீழே பாவ முடியலனால நடக்கிறேன், கீழே கால் பாவ முடியல, தூக்குது என்னை, ஒளி உடம்பு ஒட்டி விட்டேன். ஆகவே நான் வந்து இங்கே இருக்க முடியாது. என்னை நினைச்சு பார், உனக்கு அருள் செய்யணும். நினைக்கும் நினைக்கும் நினைப்போர் தம்மை சுனைக்குள் விளைவுமலர் ஜோதியினாலே திணைப்பிழந்தன்ன சிறுமையிலேனும் கனத்த மனத்தடைந்தார் ஓய்ந்தார். உனக்கு ஆன்மீக அறிவு சிறிதுன்னு தான் சரி, என்னை கூப்பிடு. நான் கல்வி கடல் ஞான், மிகப்பெரிய வல்லமை பெற்ற ஆசான்கள் ஞாங்கள். என்னை நினைத்தாலே நாங்கள் வந்து அங்கே வந்துடுவினர். ஏன் நினைக்கிறேன்னா, மொதல் வறுமை ஒளியும்ப்பா இல்லை அர்த்தானுக்கு கடல் சம்பந்த என்ன செய்வோம். அந்த தெருவு போட்டு போனால் என்ன ஆகும், அவன் அந்த தெருவு இருக்கான்றான். சில பேர் இந்த தண்டு கட்டி வாங்குவான், அது கொடுமையிலும் கொடுமை. இந்த வறுமை கொடுமை தாங்காமல் தண்டு கட்டி வாங்க வரான் இல்லையா, அது மாதிரி ஒரு பலகீனமான வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கை அது வாழ்க்கை அவசிய வாழ்க்கை வா. அந்த வாழ்க்கை தண்டு கட்டி தினம் வாசல் வந்து நின்று இருப்பான். அதிக வட்டி இல்லை, நூற்றுக்கு போகாத வட்டி, அப்படி ஒரு பெரிய வட்டி இல்லை, மீட்டு வட்டிலாம் இருக்குது. பாவத்தி சின்னம் அவன் பார்வை, அவனுடைய பார்வை மேலே படக்கூடாது. அப்போ என்ன செய்ய வேண்டும், நூற்றுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா வட்டி வாங்கிட்டு நீ வாழ்க்கை நடத்தணும்னா என்ன கொடுமை, வேறு வழியே இல்லை வாங்கணும்னா. அந்த சூழல் ஏன் வந்தது, நீ செய்த பாவம். கந்து வீட்டுக்காரன் போய் காசு அவனுடைய சூழல் ஏன்னா வந்தா, நீ செய்த பாவம்டா. அவன் வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது. அவன் வந்த அந்த அந்த அவன் கந்து வீட்டுக்காரன் வீட்டு வாசல் வந்துட்டான்னா, ஒரு கோடி நரஜென்மம் வந்து ஒரு கோடி வந்து நரகர்கள் வந்து வாரி ஆத்தினான். அவ்வளோ கொடுமை, அவன் வாரி வீட்டு வாசல் வரக்கூடாது. என்ன காரணம், அவன் தொழில் அவன் செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் அவர்கள்ட்ட போய் கையெழுந்திருக்க மாதிரி சூழல் வரக்கூடாது. நீ சுருக்கமாக சொல்லப்போனால் அப்படி இப்படி பேசுற அவசியம் இல்லை, கடனமாக அது வாழ்க்கை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.